ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கீபோர்டு பேசிக் லெசன். ஆக்சுவலாக கீபோர்டு நோ ஃபஸ்ட் வந்து கீபோர்டு நோட்டேஷன்ஸ், கீபோர்டு நோட்டேஷன். கர்நாடிக்கில் கீபோர்டு நோட்டேஷன் எப்படி வரும்னா, சாரி காமா பாதா நீசா. நாம் இங்கே என்ன நோட்டேஷனில் படிக்க போகிறோம்னா, வெஸ்டர்ன் நோட்டேஷனில் படிக்க போகிறோம். CDEFGABC இதான் வந்து வெஸ்டர்ன் நோட்டேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு நோட்டேஷன் சி, நெக்ஸ்ட்டு DEFG ABC. இதே தான் வந்து கர்நாடிக்கில் எப்படி வரும்னா, ச ரி க ம ப த நி ச. ஓகே, இப்போ இந்த வெஸ்டர்ன் நோட்டேஷனில் வந்து இப்போ நமக்கு இந்த கீபோர்டில் வந்து எந்தெந்த கட்டை என்னென்ன நோட்டேஷன் அப்படின்றது நமக்கு கரெக்டாக தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம நோட்டேஷனில் வந்து ஃபஸ்ட்டு நோட்டேஷன் வந்து சி. அந்த சின்ற நோட்டேஷன் இந்த கீபோர்டில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சாலே நம்ம மற்ற நோட்டேஷனில் வந்து அதுக்கு கண்டினியூஸாக வரிசையாகவே வந்துடும். சரியா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நோட்டேஷன் சி, இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். எங்கே இந்த கீபோர்டில் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். சரியா, அப்போ நமக்கு அடுத்த உள்ள நோட்டேஷனில் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கீபோர்டை பாருங்கள். கீபோர்டில் வந்து கருப்பு கட்டையை மட்டும் பாருங்கள். கருப்பு கட்டை எப்படி அலைன் பண்ணியிருக்கோம்னா, ரெண்டு கருப்பு கட்டை சேர்ந்துருக்கு, மூணு கருப்பு கட்டை சேர்ந்துருக்கும், ரெண்டு கருப்பு கட்டை சேர்ந்துருக்கு, மூணு கருப்பு கட்டை சேர்ந்துருக்கு, மறுபடியும் ரெண்டு கருப்பு கட்டை, மூணு கருப்பு கட்டை, ரெண்டு மூணு, ரெண்டு மூணு, இப்படி அல்டர்னேட்டாக வந்து ரெண்டு மூணு ரெண்டு மூணு அலைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சீன்ற கட்டை இதில் எங்கே இருக்கும்னா, இந்த கருப்பு கட்டையில் ரெண்டு கருப்பு கட்டை இருக்குல்ல பாருங்கள், எல்லா இந்த ரெண்டு கருப்பு கட்டை இருக்கக்கூடியதில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ரெண்டு கருப்பு கட்டை எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு கருப்பு கட்டையில் ஃபஸ்ட்டு கருப்பு கட்டைக்கு இடது பக்கம், ஃபஸ்ட்டு கருப்பு கட்டை இடது பக்கம் அந்த கருப்பு கட்டையோட தொட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கட்டை தான் சி. அதே போல் தான் இங்கே இந்த ரெண்டு கருப்பு கட்டையில் ஃபஸ்ட்டு கட்டைக்கு இடது பக்கம் வகையில் தொட்டுட்டு இருக்கக்கூடிய வெள்ளைக்கட்டை தான் சி. அதே போல் தான் இங்கேயும், அதே போல் தான் இங்கேயும், அதே போல் தான் இங்கேயும். புரியுதா? இப்போ வந்து சி நமக்கு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ சி ஐடென்டிஃபை பண்ணியாச்சுன்னா மற்ற நோட்டேஷன்லாம் இப்படியே வரிசை நம்ம போட்டுற வேண்டியதான். இப்போ இது சின்னா, அடுத்து டி, அடுத்து இ, அடுத்து எஃப், அடுத்து ஜி, அடுத்து ஏ, அடுத்து பி, அடுத்தது சி அகெயின். இங்கே சி, இதை பாருங்கள், ரெண்டு கருப்பு கட்டை, அதில் ஃபஸ்ட்டு கருப்பு கட்டைக்கு இடது பக்கம் தொட்டுட்டு இருக்கக்கூடிய கட்டை வந்து என்னது, சி. இப்போ இது ரெண்டு நீங்கள் போட்டாலும் CDEFGABC எகெயின், இந்த ரெண்டு கருப்பு கட்டைக்கு ஃபஸ்ட்டு கருப்பு கட்டைக்கு இடது பக்கம் தொட்டுட்டு இருக்கக்கூடிய கட்டை என்னது, சி. இதே போல் தான் இந்த கீபோர்டு ஃபுல்லாகவே வந்து சின்ற கட்டை எங்கே வரும்னா, இந்த ரெண்டு கருப்பு கட்டைக்கு ஃபஸ்ட்டு கட்டை இருக்கல, கருப்பு கட்டை இருக்கல, இடது பக்கம் தொட்டுட்டு இருக்கக்கூடிய வெள்ளைக்கட்டை வந்து சி. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஓகே, இப்போ வந்து இந்த நோட்டேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த கீபோர்டில் ப்ளே பண்ணும்போது ஒவ்வொரு நோட்டேஷனுக்கு ஒரு ஃபிங்கரிங் இருக்குது. ஃபிங்கரிங், அந்த ஃபிங்கரிங் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும், கீபோர்டில் வந்து லெசன்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ அந்த ஃபிங்கரிங்கை நம்ம பார்த்துடலாம். இப்போ சி, இதான் வந்து சி. ஆல்ரெடி நமக்கு தெரியும் சிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிங்கர், அதாவது தம் ஃபிங்கர் ஃபஸ்ட்டு ஃபிங்கர், டிக்கு வந்து செகண்ட் ஃபிங்கர், இக்கு வந்து தேர்ட் ஃபிங்கர், அடுத்து எஃப்க்கு வந்து எகெயின் இந்த ஃபஸ்ட்டு ஃபிங்கரை வந்து இப்படி கீழே, இப்படி கீழே வழியாக இப்படி கொண்டு எஃப்ல வச்சிடணும். புரியுது? எஃப்க்கு எகெயின் ஃபஸ்ட்டு ஃபிங்கர், அடுத்து ஜிக்கு செகண்ட் ஃபிங்கர், ஏக்கு தேர்ட் ஃபிங்கர், பிக்கு ஃபோர்த்து ஃபிங்கர், அண்டு சிக்கு ஃபிஃப்த்து ஃபிங்கர். இது இப்படியே வந்து ரிவர்ஸில் வந்துடும். அடுத்தது எப்படின்னா, சிக்கு ஃபிஃப்த்து ஃபிங்கர், பிக்கு வந்து ஃபோர்த்து ஃபிங்கர், ஏக்கு தேர்ட் ஃபிங்கர், ஜிக்கு செகண்ட் ஃபிங்கர், எஃப்க்கு ஃபஸ்ட்டு ஃபிங்கர், அடுத்து வந்து என்ன செய்யணும்னாக்க இக்கு வந்து இந்த தேர்டு ஃபிங்கர் இருக்குல்ல, இதை எப்படி மேல் மேல் வழி எப்படி கொண்டு இப்படி வச்சுருக்கணும். புரியுதா? இக்கு தேர்ட் ஃபிங்கர், டிக்கு வந்து செகண்ட் ஃபிங்கர், சிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிங்கர். இதான் வந்து ஃபிங்கரிங். புரியுதுல? CDEFGABC CBAGFEDC. ஓகேவா? இப்போ ஃபிங்கரிங் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம இந்த சாங்ஸு அந்த நோட்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, ஒரு அஞ்சு லைன் கொடுத்து அந்த அஞ்சு லைனில் வந்து சிம்பிள் சிம்பிள் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க இந்த நோட்டேஷன்ஸ் எல்லாம். புரியுதுல்ல? அப்போ வந்து அந்த லைன்டு நோட்டேஷன், அது நம்ம லைனில் வரக்கூடிய அந்த நோட்டேஷனுடைய நோட்டேஷன் எந்தெந்த லைனில் எங்கெங்கே வந்துச்சுன்னா, அது என்ன நோட்டேஷன் அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நான் அந்த சாங்கை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், ப்ளே பண்ண முடியும். அதனால் நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த நோட்டேஷன்ஸ் வந்து அந்த அந்த அஞ்சு லைனில் வந்து எங்கெங்கே வந்துச்சுன்னா என்னென்ன நோட்டேஷன் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இப்போ இந்த இதை பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லைன் போட்டிருக்கு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு லைன் போட்டிருக்கு, அப்படி தானே? இப்போ இதில் வந்து நமக்கு இந்த CDEFGABC இந்த நோட்டேஷன்ஸ் வந்து எங்கெங்கே வரும் அப்படின்றது தெரியணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து சி, ஃபஸ்ட்டு நோட்டேஷன் சியை பார்த்துக்கோங்க. சி எங்கே வரும்னா, இந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு லைனுக்கு கீழே
அந்த லைனில் டச் ஆகக்கூடாது. டச் ஆகாமல் இந்த லைன் வந்து கொஞ்சம் கீழே ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு லைன் கிராஸில் போட்டிருப்பாங்க, புரியுதா? அதான் வந்து என்னது சி. இந்த லைனுக்கு இந்த நோட்டேஷன் கிடையாது ஸ்பேஸ் இருக்கணும், லைனில் டச் ஆகக்கூடாது. இப்படி போட்டிருந்தாச்சுன்னா அதுதான் சி, புரியுதுல்ல? இந்த டீன்ற நோட்டேஷன் எங்கே வருவோம்னாக்க, இந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு லைனில் வந்து டச் ஆகியிருக்கும். அதாவது இந்த சர்க்கிளுக்கு எட்ஜில் எட்ஜ் வந்து டச் ஆகியிருக்கும், புரியுதுல்ல? அதான் வந்து என்னது டி. இப்போ இ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைனில் வரும், அந்த லைனில் வரும். அதாவது அந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து அந்த சர்க்கிளுக்கு சென்டர் வழியாக எப்படி பாஸ் ஆகும், புரியுதா? பார்த்தீங்களா, அது வந்து இ. எஃப் வந்து ஃபஸ்ட்டு லைனுக்கு செகண்ட் லைனுக்கு இடையில் வரும், அது வந்து எஃப், புரியுதுல்ல? ஜி வந்து செகண்ட் லைனில், ஆன் தி லைன் செகண்ட் லைனில் வரும், புரியுதுல்ல? அது வந்து ஜி. அப்புறம் ஏ வந்து எங்கே வரும்னா செகண்ட் லைனுக்கு தேர்ட் லைனுக்கு இடையில் அந்த ஸ்பேஸில் வரும், புரியுதா? அது வந்து ஏ. பி வந்து எங்கே வரும்னா அந்த தேர்டு லைன், ஆன் தி லைனில் வரும், புரியுதா? தேர்டு லைனில் வந்துச்சுன்னா அது பி. அப்புறம் தேர்ட் லைனுக்கு ஃபோர்த்து லைனுக்கு இடையில் அந்த ஸ்பேஸில் வந்துச்சுன்னா அது என்னது சி. இதுதான் வந்து லைன் நோட்டேஷன், புரியுதா? இது வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகே, இப்போ நமக்கு இந்த லைனில் எங்கெங்கே வந்துச்சுன்னா, இந்த நோட்டேஷன் வந்து எங்கெங்கே வந்துச்சுன்னா அது என்னென்ன நோட்டேஷன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து நமக்கு என்ன தெரியணும்னா இந்த சிம்பிள், இப்போ இந்த இதை இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிம்பிள் எல்லாமே ஒவ்வொரு இதுலேயும் வந்து சிம்பிள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புரியுதா? அப்போ இதில் வந்து ஒரு சிம்பிளுக்கும் ஒரு மீனிங் இருக்குது, அதை நம்ம பார்த்துருவோம், சரியா? இப்போ இந்த சர்க்கிள் மட்டும் வந்துச்சுன்னா, இதை இருக்குல்ல, இதில் வந்து சர்க்கிள் மட்டும் இருக்குது, அப்படி தானே? சர்க்கிள் மட்டும் வந்துச்சுன்னா அதோடய டைமிங் வந்து 4 யூனிட்ஸ், புரியுதா? 4 யூனிட்ஸ். அதை எப்படின்னா 1 2 3 4 1 2 3 4, புரியுதா? அது வந்து டைமிங். 4 யூனிட்ஸ்னு சொல்லும்போது தமிழில் வந்து மாத்திரைன்னு சொல்லுவோம், கால அளவு. இப்போ சீல வந்து சி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சர்க்கிள் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருச்சுன்னா அது என்ன செய்யணும், 4 கால அளவுகளுக்கு, அதாவது 1 2 3 4, 4 கால அளவுக்கு அந்த சி கட்டையை மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதாவது சி 2 3 4. இப்போ டி இருக்கக்கூடிய இடத்துல வந்து சர்க்கிள் மட்டும் போட்டிருந்துச்சுன்னா அது டி 2 3 4, அந்த 4 கால அளவுக்கு டியை தான் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதே போல் ஈ இருக்கக்கூடிய இடத்துல இந்த சர்க்கிள் வந்துச்சுன்னா சர்க்கிள் மட்டும் கொடுத்துருந்துச்சுன்னா அந்த ஈ இருக்கக்கூடிய ஈ கட்டை வந்து 4 மாத்திரை அளவுக்கு அந்த கால 4 பீட்டு கால அளவுக்கு அந்த ஈயை தான் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஈ 2 3 4, இதுதான் வந்து அந்த யூனிட்ஸ், அதாவது கால அளவு, புரியுதா? அப்போ சர்க்கிள் மட்டும் கொடுத்துருந்துச்சுன்னா அந்த சிம்பிளுக்கு வந்து எவ்வளோ கால அளவு, நான் 4 யூனிட்ஸ், அதாவது 4 யூனிட் அல்ல 4 மாத்திரைகள், புரியுதா? அது 4 பீட்டு, புரியுதா? அந்த காலோட தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் கீபோர்டில் நான் சொல்லித்தருவேன், அப்போ பார்த்துக்கலாம், புரியுதா? இப்போ அடுத்த இது பார்த்தீங்கன்னா 2 யூனிட்டில் இந்த சிம்பிளுக்கு டிஃப்ரெண்ட் என்னது, இங்கே சர்க்கிள் போட்டிருக்காங்க, இங்கே வந்து சர்க்கிள் போட்டு அதில் சைடில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? லைன் கொடுத்தாச்சுன்னா இதில் நிறைய பாதி, இது 4 யூனிட்னா இந்த லைன் கொடுத்தாச்சுன்னா அதில் நிறைய பாதி யூனிட், அதாவது 4ல பாதி எவ்வளோ 2 யூனிட், புரியுதா? இதாக இருக்குது, இது வந்து 2 யூனிட். இப்போ 2 யூனிட்னா எப்படி, இது வந்து சி, அப்படி தானே? அப்போ சி 2 டி 2 இ 2 எஃப் 2, எல்லாமே 2 யூனிட்ஸில் வரும், புரியுதா? எல்லா இதையுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யூனிட்டை வந்து நம்ம நொட்டேஷனில் சொல்லுவோம், புரியுதா? அடுத்து உள்ளது 2 3 அப்படின்னு சொல்லுவோம், புரியுதா? இங்கே வந்து நொட்டேஷன் வந்து சி. அப்போ சி 2 டி 2 இ 2 எஃப் 2 ஜி 2 ஏ 2 பி 2 சி 2, அதே போல் ரிவர்ஸ்லேயும் வரும், புரியுதா? அடுத்து வந்து 1 யூனிட்டு, இதுக்கு என்ன என்ன டிஃப்ரெண்ட்டு, ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு, இதில் வந்து சர்க்கிள் போட்டு லைன் போட்டிருக்காங்க, இங்கே வந்து சர்க்கிள் போட்டு இந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து டார்க் அடிச்சிருக்காங்க, அப்படி தானே? அதான் டிஃப்ரெண்ட்டு, டார்க் அடிச்சு விட்ருக்காங்க, டார்க் அடிச்சு இந்த லைன் போட்டிருக்காங்க. அப்போ என்னது, இது வந்து 1 யூனிட். இந்த மாதிரி இந்த சிம்பிள் வந்து நம்ம லைன் நோட்டேஷனில் எங்கேயாவது வந்துச்சுன்னா அதோடய யூனிட் வந்து 1 யூனிட். அதாவது எப்படி வரும், சிடிஇஎஃப்ஜிஏபிசி, இதில் அந்த 1 2 3 எல்லாம் வராது, புரியுது? இந்த ஃபஸ்ட்டு நோட்டேஷன் சிடிஇஎஃப்ஜிஏபிசி அப்படி தான் வரும், புரியுதா? அடுத்து இந்த நோட்டேஷனுக்கு இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சர்க்கிள் போட்டு டார்க் அடித்து உள்ள ஸ்பேஸ் அந்த டார்க் அடித்து லைன் போட்டிருக்காங்க, இங்கே வந்து அதே போல் சர்க்கிள் போட்டு சென்டரை டார்க் அடித்து லைன் போட்டிருக்காங்க, ஆனால் அந்த லைன் டாப்பில் வந்து இப்படி பர்ன் பண்ணி விட்ருக்காங்க, அப்படி தானே? அப்படி பர்ன் பண்ணி விட்டாச்சுன்னா அது என்னது, இதில் நிறைய பாதி யூனிட், அது 1ல நிறைய பாதி யூனிட் எவ்வளோ, 1/2 யூனிட், புரியுதா? 1/2 யூனிட். இந்த 1/2 யூனிட் எப்படி ப்ளே பண்ணாக்க, ஒரு பீட்டில் வந்து 2 நோட்டேஷன் வரும், புரியுதா? அதாவது சிடிஇஎஃப்ஜிஏபிசி சிபிஏஜிஎஃப்இடிசி, புரியுதா? அதாவது டைமிங் வந்து குறைஞ்சிட்டே வர வர நம்ம பிளேயிங் ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட் ஆகிட்டே போகும், புரியுதுல்ல? இது வந்து 1/2 யூனிட்டு. இப்போ இன்னும் ஒரு
லெசன் இருக்குது. அதாவது த்ரீ, இதில் வந்து ஃபோர் கொடுத்துருக்கு, டூ கொடுத்துருக்கு, ஒன் கொடுத்துருக்கு, ஆஃப் கொடுத்துருக்கு. இதுக்கு கீழே இன்னும் வரும். இப்போ இது வந்து அரை யூனிட், இனி கால் யூனிட்னு சொல்லும்போது என்ன வரும்? இதில் ஒரு லைன் பெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, கால் யூனிட்டில் வந்து இன்னும் ஒரு லைன், இதில் ரெண்டு லைன் இப்படி பெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, புரியுதா? அடுத்த ஒன் பை எயிட் யூனிட்னு சொல்லும்போது மூணு லைன் வந்து பெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, புரியுதுல்ல? அப்போ அதெல்லாம் என்னமோ அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இவ்வளோ படிப்போம். இனி வந்து இதில் வந்து ஃபோர் கழி, அடுத்து வந்து த்ரீ யூனிட்னுலேயே ஒன்று வரும், அந்த த்ரீ யூனிட் இதில் வரல, அப்படி தானே? இப்போ அதையும் பார்த்துருவோம். அது எப்படி வரும்னா, டாட்டட் யூனிட்ஸ், டாட்டட் யூனிட்ஸ்னு ஒரு லெசன் இருக்குது, இப்போ அதை நம்ம பார்த்துருவோம், புரியுதா? இதான் வந்து டாட்டட் யூனிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டட் யூனிட்னா இந்த ஒரு சிம்பிள், அதாவது ஒரு இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்து பக்கத்தில் டாட்டு போட்டிருப்பாங்க, அதே போல் இதை சிம்பிள் போட்டு டாட்டு போட்டிருப்பாங்க. இந்த டாட்டுக்கு ஒரு மீனிங் உண்டு, புரியுதுல? அது என்ன மீனிங்னா, ஆக்சுவலாக இந்த சிம்பிளுக்கு எவ்வளோ யூனிட்னு நமக்கு தெரியும், எவ்வளோ இத்தனை மாத்திரைன்னு தெரியும். இப்படி சர்க்கிள் போட்டு லைன் போட்டாச்சுன்னா அது ரெண்டு மாத்திரை, எப்படி தானே? ரெண்டு மாத்திரை, டூ யூனிட்ஸ், டூ யூனிட்ஸு ப்ளஸ் இந்த டாட்டு போட்டிருந்துச்சுன்னா இந்த டூவில் நிறைய பாதி அது கூட ஆட் பண்ணணும், புரியுதுல்ல? அப்போ இதில் டூவில் நிறைய பாதி ஒன்று, அப்போ டூ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ யூனிட். இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா அது என்னது? த்ரீ யூனிட்டு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று பார்த்துருவோம். இப்போ இது வந்து என்னது? சர்க்கிள் போட்டு அந்த ஸ்பேஸ் டார்க் அடித்து லைன் போட்டிருக்காங்க. இது வந்து எவ்வளவு? ஒரு யூனிட், அப்படி தானே? ஒரு யூனிட் பக்கத்தில் டாட்டு போட்டுருந்துச்சுன்னா அந்த ஒரு யூனிட்டு ப்ளஸ் அந்த ஒரு யூனிட்டில் நிறைய பாதி ஆஃப், அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்னது? ஒன்றரை யூனிட், புரியுதுல்ல? அப்போ இங்கே பார்த்துக்கோங்க, இது வந்து என்னது? மூன்று யூனிட்டுக்கான அந்த சிம்பிள், இதான் வந்து மூன்று யூனிட்டுக்கான சிம்பிள், ரெண்டு ப்ளஸ் ஒன் ஈக்குவல் மூன்று யூனிட். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே, புரியுதா? இது எப்படி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி பண்ணோம்? சி டூ த்ரீ, டி டூ த்ரீ, இ டூ த்ரீ, எஃப் டூ த்ரீ, ஜி டூ த்ரீ, ஏ டூ த்ரீ, பி டூ த்ரீ, சி டூ த்ரீ, புரியுதா? இதான் வந்து லைன்டு நோட்டேஷனும் அதோடைய அந்த யூனிட்ஸ், அதாவது மாத்திரைகள், இந்த என்னென்ன சிம்பிள் வந்துச்சுன்னா அது எவ்வளவு கால அளவுக்கு அந்த கட்டையை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றது, புரியுதுல? இது இவ்வளவு வந்து நமக்கு பேசிக்காக வந்து தரவாக தெரியணும், புரியுதா? ஓகே, இப்போ வந்து இந்த லைன்டு நோட்டேஷன் இதை வந்து நம்ம வந்து அந்த யூனிட், இந்த தாளத்தோட யூனிட் இருக்கல, ஒரு ஃபோர் யூனிட்டில், டூ யூனிட்டில், ஒன் யூனிட்டில், ஆஃப் யூனிட்டில், த்ரீ யூனிட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ கீபோர்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வித் ஃபிங்கரிங்கோட, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் யூனிட்டை பார்ப்போம், சரியா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் நோட்டேஷன் சி, ஓகேவா? இதுதான் சி, இதில் பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபிங்கர், ஃபஸ்ட்டு ஃபோர் யூனிட்டை பார்ப்போம். சி டூ த்ரீ ஃபோர், டி டூ த்ரீ ஃபோர், இ டூ த்ரீ ஃபோர், எஃப் டூ த்ரீ ஃபோர், G 2 3 4, E 2 3 4, B 2 3 4, C 2 3 4, C 2 3 4, B 2 3 4, E 2 3 4, G 2 3 4, F 2 3 4, E 2 3 4, D 2 3 4, C 2 3 4. ஓகே, இது வந்து நாலு யூனிட். எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது வாயால் அந்த நோட்டேஷனை வந்து சொல்லி 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதான் வந்து அது ஹியரிங், ஹியரிங்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதா? அடுத்து வந்து டூ யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா, டூ யூனிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம். சி டூ, டி டூ, இ டூ, எஃப் டூ, ஜி டூ, ஏ டூ, பி டூ, சி டூ, சி டூ, பி டூ, ஏ டூ, ஜி டூ, F2, E2, D2, C2. அப்புறம் வந்து ஒரு யூனிட் C, D, E, F, G, A, B, C, C, B, A, G, F, E, D, C. அடுத்து வந்து ஆஃப் யூனிட் C, D, E, F, G, A, B, C, C, B, A, G, F, E, D, C. அப்புறம் வந்து த்ரீ யூனிட், த்ரீ யூனிட் நான் அந்த அடுத்த பேஜில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துருவோம். த்ரீ, த்ரீ யூனிட்டு அது வந்து சி டூ த்ரீ, டி டூ த்ரீ, இ டூ த்ரீ, எஃப் டூ த்ரீ, ஜி டூ த்ரீ, ஏ டூ த்ரீ, பி டூ த்ரீ, சி டூ த்ரீ, சி டூ த்ரீ, பி டூ த்ரீ, ஏ டூ த்ரீ, ஜி டூ த்ரீ, எஃப் டூ த்ரீ, இ டூ த்ரீ, டி டூ த்ரீ, சி டூ த்ரீ. ஓகே வியூவர்ஸ், இந்த இதை வந்து தாளத்தோடு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இந்த லெசன் வந்து இவ்வளோ தான். அடுத்த லெசனில் வந்து நம்ம இதுக்கு வந்து லோவர் ஆக்டேவில் நோட்ஸு, இது ரெண்டு ஹையர் ஆக்டேவில் நோட்ஸ், அதை பார்க்கலாம். பார்த்துட்டு அடுத்து வந்து ஸ்கேல் என்னென்ன அப்படி ஸ்கேல் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம்.
இப்போ இந்த லெசனில் வந்து இவ்வளோ தான். எப்போவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வித் ஃபிங்கரோடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.